பாரதிய ஜனதா கட்சியின் ஆசி பெற்ற வேட்பாளராகிய எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பாப்பாக்குடியில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் பிரச்சாரம் செய்தார். ஆலங்குளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் அரசன்குளம் பொட்டல் காலனி வடக்கு அரியநாயகிபுரம் இலந்தைக்குளம் மனுஜோதி ஆசிரமம் தாளார்குளம் களியன்குளம் ஓடக்கரை துளுக்கப்பட்டி கீழ பாப்பாக்குடி பாப்பாக்குடி புது கிராமம் மேல பாப்பாக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகிய நான் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். கிராம மக்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வேன் என்றார். வேட்பாளருடன் பாப்பாக்குடி ஒன்றிய அதிமுக செயலாளர் டி கே சுப்பிரமணியன், மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் பிரபாகரன், பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன், இலக்கிய அணி இணை செயலாளர் தீப்பொறி பெரியபாண்டியன், மாவட்ட மாணவரணி செயலாளர் தளபதி பிரேம்குமார், முக்குடல் நகர செயலாளர் வில்சன், முக்குடல் பேரூர் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சண்முகநாதன், தென்காசி தெற்கு மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், பட்டமுடையார்புரம் கண்ணன், ஆலங்குளம் சதன்ராஜ், பாரதிய ஜனதா கட்சி பிரச்சார பிரிவு அணி துணைத் தலைவர் கந்தசாமி, பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் முருகன், தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் உட்பட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் நான் போட்டியிடுகின்றேன். இந்த ஊருக்கு என்னுடைய தந்தை பி எஸ் பாண்டியனும் நானும் எப்படி பணியாற்றினோமோ அதே பணிகள் தொடர்வதற்கு இரட்டை லட்சத்தில் வாக்களியுங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள்.